ஒரு சந்தேகம்னா சொல்லு தம்பி சொல்றேன். ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும், யூடியூப்ல நீங்க ஏதோ லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்களா? இல்ல தம்பி, இப்ப போன வாரம் தான் மாசம் வந்து 26ஆம் தேதி பணம் வருதுன்னு சொன்னாங்க. நானும் பேங்க்கு பெரிய பைய தூக்கிட்டு போனேன். எதுக்குன்னு தான் கேள. ஏன்னா சும்மா ஒரு 10 crores மட்டும் அப்படியே வித்ரால் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். பட் என்னோட நேரம் வந்து என்னன்னா, யூடியூப்ல இருந்து ஒரு மெயில் வந்துச்சு. சரியா, என்ன மெயில்னா, 1K சப்ஸ்கிரைபர் தானே வாங்கிருக்கிறேன், உனக்கு எதிர கோடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நீங்க எல்லாமே யூடியூப் வச்சிருக்கவங்களாம் ஃபுல்லாவே என்ன சொல்றீங்கன்னா, பல லட்சம், இந்த 1000-2000 இல்லை, பல லட்சம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாலர் வந்து வேல்யூ வந்து 72 to 75 வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, அதாவது ஒரு நாள் வந்து மாறும், அதாவது ஏறும் இல்லை குறையும். சரி, அந்த மாதிரி இருக்கும்போது அதுலேயும் நான் பட்ட கஷ்டம் இருக்குது பார்த்தியா, அது பெரும் கஷ்டம். யூடியூப் ஆரம்பித்து 1 வருஷத்துக்குள்ளே 4000 hours வாட்ச் அவர்ஸ் ஓடி இருக்கணும், 1000 subscribers இருக்கணும், அதாவது 1K சப்ஸ்கிரைபர். நீங்கள் சொல்லுவீங்களா 2K kids 1K சப்ஸ்கிரைபர் வரணும் வரணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து 1K சப்ஸ்கிரைபருக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். பாப்பா 1000. இப்போ மைக் சைட் ஸ்ரீராம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொழைப்பிருப்பாங்க. ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் பின்னாடி வரும்போது பின்னாடி நம்மளை முதுகு பின்னாடி வந்து பேசிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாருன்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு பார்ப்பல மைக் சைட் ஸ்ரீராம். சரிங்களா, அதே மாதிரி நிறையா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் அவமானப்படுத்தான் வந்துக்கிறாங்க. அதில் நான் பட்ட அவமானம் பெரிய பெரிய அவமானம். நான் படித்த ஸ்கூலுக்கே போயிட்டு சப்ஸ்கிரைப் கேட்டேன், நான் தெரியுமா உங்களுக்கு. சரிங்களா, இங்கே தர்மபுரியில் தான் நான் இருக்கேன். அதிகமான பேசின ஸ்கூலில் சப்ஸ்கிரைபர் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 432 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு குறையா இருந்துச்சு. ஒரு வருஷம் நானும் ஏறேன்னு சொல்ல நினச்சினாங்க. வாட்ச் அவர்ஸ் ஓரளவு போயிருச்சு, இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து கொண்டு வந்துட்டேன். ஆனால் இருந்தாலும் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு வீக்னஸ் வந்துருச்சு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி நினச்சிட்டு போய் பசங்ககிட்ட எல்லாருக்குமே நான் சொன்னேன், இந்த மாதிரி மானிட்டேஷன் வராது, இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். 115 videos வந்து நான் போட்டிருக்கேன் அரவிந்த் சாட்டு சேனலில் வந்து 115 videos வந்து போட்டிருக்கேன். ஆனால் வந்து இது வரைக்குமே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் என் சொந்த ஃப்ரெண்டுக்குள்ளே யாரும் பண்ணல, ஸ்கூல் பசங்க பண்ணாங்க. அப்புறம் வந்து என்ன முழுமையாக நம்பியிருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தங்கச்சிங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்டுங்களாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அவங்களோட குட்டி பசங்க அவங்களோட மொபைல்ஸ்லாம் இருக்கட்டும். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து எனக்கு யோசிக்கிறதுக்கே தோணலை. ஏன்னா இப்போ நீங்கள் தான் 2K kids சொல்கிறீங்க இல்லையா, 2K kidsோட 2K kidsனா யாருன்னா இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் தான், நம்ம கோவிடில் வந்துச்சு இல்லையா, அப்போ தான் யோசித்தேன், டக்குனு அந்த யோசனை வந்துச்சு. ஏன் நம்ம ஸ்கூல் பசங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, ஹெல்ப் கேட்கக்கூடாது, அவங்க நம்ம தம்பிங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டதுனால நம்மளுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அசந்து போயிட்டேன் ஸ்கூல் பசங்கிட்ட நம்ம கேட்கும் போது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் 4 gmail ID 5 gmail ID. இப்போ நீங்கள் 4-5 போடாதீங்க, எதனா ஒன்று மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா gmail ID வந்து பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் ஆயிடும். அதெல்லாம் பட்டுட்டு சரி 1K சப்ஸ்கிரைப் வந்துச்சுலான்னு சொல்லிட்டு அப்பாடி நடவலே ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி உட்காந்தா 999 திருப்பி 1014 சப்ஸ்கிரைபரில் அந்த 15 subscriber மைனஸ் ஆயிடுச்சு. என்னடா விஷயம்னு சொல்லி பார்த்தா எனக்கே தெரியல. சரியா, இவ்வளோ லோலாயம்பட்டு லொங்குப்பட்டு அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு, ஏன்னா யாருமே கூச்சப்படுவாங்க ஸ்கூல் பசங்கிட்ட போயிட்டு. ஒரு சில பசங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே போடுவாங்க, அது உண்மைதான். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நான் வச்சிருக்கிறது பார்த்தோன்னா மோட்டர்லாஸில் தான் நம்ம வச்சுருக்கேன். சரியா, 3.5 வருஷம் ஆகுது இந்த ஃபோன் வாங்கி. சரியா, 3.5 வருஷம் ஆகுது இந்த ஃபோனில் தான் வந்து நான் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரியா, ஏதோ என்னால் முடிஞ்சது, நான் வந்து பார்த்தோன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். சரியா, ஏதோ என்னால் முடிஞ்ச ஒர்க்கோ இல்லை என்னால் முடிஞ்ச, நான் TNPSC படிச்சுட்டு இருக்கேன். சரியா, TNPSC ஜாப் கிடைச்சா பார்ப்போம், இல்லை முழு நேரம் இறங்கிடலாம். இப்போ தான் கடவுள் புனிதில் வந்து 1K வந்துருக்கு, இவ்வளோ லோலாய்ப்பட்டு நான் வந்திருக்கேன். ஆனால் பார்க்குறவங்க வந்து என்னென்னா லட்சக்கணக்கில் காசு வாங்குவோம், இவனுக்கு எதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்காங்க, கண்ண மூடி பண்ணியிருக்காங்க. ஏன் எங்கள் சொந்த வீட்டிலே வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் வரும்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. சரியா, எந்த கண்டென்ட்டை பிடிச்சி எந்த இது நல்லா போடுது, மொபைலில் தான் முன்ன நம்ம இயர்ஃபோன் இயர்ஃபோன் வியூஸை வந்து எடுத்துக்கோங்க. நண்பர் தான் அவர், என் ஏஜ் தான் அவர், படாத கஷ்டம் நான் பட்டுட்டேன். சரியா, அவர் அந்த டைமில் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் யாரும் இல்லை, ஆனால் அவர் எப்படி வாங்கினாருன்னு எனக்கு தெரியல. ஃப்ளாக்ஷிப்பு நம்ம இவர் படாத கஷ்டமாக விக்கி, இப்போ விக்கி என்ன படாத கஷ்டமாக பட்டார். சரியா, இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் ஹெல்ப் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஓரளவு ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி என்ன மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க, மறக்காமல் ஷேரும் பண்ணிட்டு போங்க. சரிங்களா, இது ஏன்னா எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். இந்த சமயத்தில் மெயினாக நான் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன். சரிங்களா, நான் படித்த ஸ்கூல் அதிகமான பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அந்த ஸ்கூல் பசங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சரிங்களா, நாம் கூடிய விரைவில், அதாவது மிக விரைவில் நாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்பு நம்ம டூர் போக போகிறோம். அதுவும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் வந்து அரவிந்த்ஸ் அட்வென்ச்சர் எஃபி பேஜ் வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஒரு
எக்ஸாக்ட்லியா சொன்ன போனா இப்போ அடுத்த 15ஆம் தேதியில இருந்து நம்ம வாக் போலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கு. அந்த பிளான் எப்படி வரும் வரலன்னு சொல்லி நம்ம இது பண்ண வேண்டியது இருக்கு சரிங்களா. அதனால வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் பிளானுக்கு ரெடி ஆகும் சரிங்களா. டாட்டா பாய் பாய். கோவிட் பரவிட்டு இருக்கணுமா சொல்லிட்டு இருக்காங்க. பி சேஃப், லவ் யூ ஆல்.